சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை எலிட் டைமண்ட்ஸ் தி அல்டிமேட் டெஸ்டினேஷன் ஃபார் டைமண்ட்ஸ் சேர்க்கறதுக்கு பேர் கூட்டம் சேர்றதுக்கு பேர் தான் கூட்டம் பொண்ணுங்கனாலே மெலோடி சாங் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மித்தே போயிட்டு இருக்கு. பட் அதெல்லாம் கிடையாது, பொண்ணுங்களுக்கு கானா சாங் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். என்ன ஒரு பொண்ணு கானா சாங் இல்லை குத்து சாங் வந்து ஒரு ஸ்பீக்கரில் போட்டு கேட்டால் எல்லாருமே திரும்பி அந்த பொண்ணு பார்ப்பாங்க. அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்குமே தவிர்த்து மற்றபடி எல்லாருக்குமே எல்லாமே பிடிச்ச விஷயம் தான். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கானா ஃபீல்டு சிங்கிங்கில் கூட நிறைய பொண்ணு வந்து ஈடுபடுவாங்க. பட் கானா இந்த ஃபீல்டுக்குள்ளே போகிறது வந்து நிறைய பேர் கொஞ்சம் யோசிப்பாங்க, ஒரு தயங்குவாங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லா தடையும் உடச்சிட்டு வந்தவங்க தான் இசைவாணி. இசைவாணி ரொம்ப பரிட்சமானவங்க அப்படின்னே சொல்லலாம். கலர்ஸ் தமிழ் ஸோ அந்த சேனலில் வந்து ஒரு சிங்கிங் கான்டெஸ்ட் ப்ரோக்ராம் வந்து அதில் ரொம்ப பயங்கரமாக டெடிக்கேட்டிவ் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு இங்கே டெடிக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்ச கையோட அதே கூடத்தில் ஸ்டேஜில் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருப்பாங்க. ஈவன் அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் ஃபுல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு பயங்கர போல்டான பிரேவான உமன் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா இயக்குனர் பா ரஞ்சித் அட்டகத்தி மூவி மூலமாக இன்ட்ரடியூஸ் ஆனவர். ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் வந்தவரையும் பயங்கர ஹிட் ஆகி செம்ம காமெடி போயிட்டுருக்கும். அதில் கூட கானா சாங்லாம் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்தோட வந்து ஸோ அந்த படத்தோட இருக்கிற வந்து பா ரஞ்சித் அவர் வந்து தி கேஸ்ட்லெஸ் க்ரூன்னு சொல்லிட்டு நடத்திட்டுருக்காரு. தி கேஸ்ட்லெஸ் கலெக்டிவ் க்ரூ அப்படின்னு இருக்கு, அதில் வந்து இவங்க வந்திருக்காங்க. ஸோ பிபிசி வந்து டாப் 100 உமன்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த 100 உமனில் இந்தியாவிலேருந்து ஒரே ஒரு பொண்ணு பயங்கர ஏற்றா போயிருக்காங்க, அதான் நம்மளோட இசைவாணி. ஸோ இதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட இசைஞானி இளையராஜா அவர் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு. நம்மளேருந்து ஒரு பொண்ணு போயிருக்கிற செம்ம சந்தோஷம் இல்லை. அதே மாதிரி தான் அவரும் கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு. அவங்கக்கிட்ட போய் இசைவாணி செம்மையாக பாட்டு பாடி காட்டிருக்காங்க. அவர் போட்ட பாட்டை வந்து அவங்க பாட்டி காட்டி செம்மையாக கலக்கியிருக்காங்க. இதே மாதிரி இசைவாணியோட நிறைய உயரத்துக்கு போகணும், நிறைய சாதிக்கணும்னு சொல்லிட்டு அவர் விஷ் பண்ணியிருக்காரு. நம்மளும் நம்ம சார்பாக விஷ் பண்ணிக்கலாம். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்குற பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க. வாழ்க்கையில் நம்ம என்ஜாய் பண்ணுற வேலையை செய்யணுங்க, இல்லைனா செத்துடணும். நான் பெரியாலாக வரவே வேணாம், ஆனால் வாழ்க்கை ஃபுல்லாக சந்தோஷமாக இந்த வேலையை நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன்.